தனது நூற்றி ஐந்து வயதிலும் வயலில் வேலை அரசியல் பணி பத்மஸ்ரீ விருது பெறும் கோவை பாப்பம்மாள் என்கிற ரங்கம்மாள் பாட்டியை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிறந்த பாப்பம்மாள் சிறு வயதிலேயே தாய் இன்றி பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தவர் தன் தாய் தந்தை நடத்திய மளிகை கடை தொல்லை பாப்பம்மாளும் சிறு வயதிலேயே செய்ய தொடங்கினார் தனது இருபதாவது வயதில் ராமசுவாமி என்பவரை கரம் பிடித்தார் இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை அன்பாகவே வாழ்ந்த தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் கணவர் உயிரிழந்தார் அன்றிலிருந்து இன்று வரை தனியாகவே வாழ்க்கை நடத்தி வருகிறார் மளிகை கடை ஹோட்டல் என தொழில்கள் நடத்தி வந்த பாப்பம்மாள் கிடைத்த வருமானத்தின் மூலம் இப்பகுதியில் சிறிதளவு விவசாய நலம் வாங்கி அதில் சோளம் பல்வேறு பருப்பு வகைகள் சில பழங்கள் மேலும் காய்கறிகளை அவர்கள் குடும்பத்திற்காக பயிரிட்டு பயன்படுத்த தொடங்கினார் இருந்தாலும் விவசாயத்தை முறையாக கற்க தமிழக வேளாண் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் பின்பு இதே பல்கலைக்கழகத்தில் விவாத குழு அமைப்பாளராக இருந்தார் விவசாயம் மட்டுமல்லாமல் அரசியலிலும் பாப்பமாளுக்கு அதீத ஆர்வம் உண்டு திமுகவில் இணைந்து ஊராட்சி உறுப்பினராகவும் யூனியன் கவுன்சிலராகவும் மாதர் சங்க தலைவியாக பல பதவிகளை வகித்துள்ளார் இவர் கடந்த நூற்றாண்டில் இரண்டு உலகப் போர்கள் இந்தியாவின் சுதந்திரம் பல இயற்கை பேரழிவுகள் மற்றும் பெருந்தொற்றாகிய கோவிட் நைன்டீன் என பலவற்றை கடந்து நடை வெற்றி நடை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஐம்பது வயதுக்குள் ஓய்வு பற்றி யோசிக்கும் நம்மிடையே இவர் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்றால் மிகையாகாது உத்வேகத்துடன் இன்றும் கூட சுமார் இரண்டரை ஏக்கர் நிலத்தை தன் வசம் வைத்து தள்ளாத வயதிலும் விவசாயம் பார்த்து வருகிறார் என்பது பிரமிப்பாகவும் பெருமிதம் கொள்ளவும் படுகிறது தன் நூற்றி ஐந்து வயதில் பத்மஸ்ரீ விருதை தட்டிச் சென்றுள்ளார் இக்கொங்கு நாட்டு பேரழகி பாப்பம்மாள் இவரை வாழ்த்த வயதில்லை என்றாலும் சிரம்தாழ்த்தி வணங்கி வாழ்த்தலாம் நன்றி